பெரிய மனுஷன் நீங்க கோயிலுக்கு வரலாங்களா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா கடவுளை நானே வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பங்களே. நீங்க 100 வயசு வரைக்கும் உயிரோட வாழணும். ஏன் அதுக்கு மேல செத்து போய் வாழணும்? 100 வயசுக்கு மேல வாழ்ந்தா உங்களுக்கு ஐயா அங்க பாருங்க. ஐயா சீக்கிரம் போலாம், அம்மா ஆசையா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. 8 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வர்றேன். சிட்டியவே பார்த்து போர் அடிச்சு போனேன். எனக்கு இந்த மலை, குளம், ஆறு இதுல எல்லாம் ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். ஐயா நீங்க ஒரு அடி நடந்தா என் உடம்புல ஒரு எலும்பு கூட இருக்காதுங்க. சும்மா பயப்படாம போங்க, அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, அழகா இருக்க. கோமா பார்த்தா கொடைக்கானல் இருக்கிற மாதிரி குழு குழுன்னு இருக்கு. அடேங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது, சிரிச்சா சூப்பர்மா, சிம்லா எஃபெக்ட். ஆமா உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். பேரு கூட புதுசாதான் இருக்கு. நான் என் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். கபடி 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 என் காலை விடுங்க. நானா கபடி ஆடுறேன் காலை பிடிக்கிறதுக்கு? தேவைப்பட்டா கைய பிடிப்பேன். தேவைப்பட்டவா ஏ பேர் பிடிச்சிருவா பிடிச்சிருவ. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா 5 வேளை சோறும் 3 வேளை கூடு முடிச்சுட்டு பட்டினி கிடக்குறேன். சரி அவன் பரவாயில்ல தேவா, நான் வயசுக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு, ஒரு பொண்ணு கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறா. நீ பார்க்க ஆம்பளை இருந்தா தானே? என்னப்பா அது மயாஸ்கோப்பா? எம்ஜே படம் தெரியுமா? இது கேமரா. கேமராவா? நான் எலுமை பார்த்திருக்கேன், மாடு பார்த்திருக்கேன், அதான கேமரா. இது படம் எடுக்கண்டா? டேய் டவுன் பா முடி, படம் எடுக்க மாமா தள்ளி நிக்க. ஆத்தாடியோ சரியா? ஹாய் ஆண்டி. ஏன்பா வந்தது வராதமா திட்டுற? அட நீங்க வேற, ஆண்டினா அத்தைன்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா மாமா இல்ல வயக்காட்டுக்கு போயிருக்காரு. வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்ப வருவாரு? என்ன மாமா மேல அவ்வளவு அக்கறை? ஏன்டா கேக்குற? ஒண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். அடி கோப்ப மகனே உன்ன. ஏ தேவா ஓடாத, நில்லு நில்லுடா. ஏய் ஓடாத, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த பொண்ண பாத்து கேக்குற கேள்வி என்ன பாத்து கேக்குற? ஏய் ஓடாதீங்கடா நில்லுடா. ஏய் நில்லு. ஐயா வாயா என்னையா, ஏன் இப்படி இறக்கி இறக்கி ஓடியாற? இங்க பாருங்கம்மா காமாட்சியத்தன் அடிக்க வராங்க. ஏண்டி என் பிள்ளை எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா, அவன் ஏண்டி அடிக்க வர்ற? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டானு கேளுங்க. நீ என்னையா கேட்ட? என்ன கேட்ட? இது நான் ஒண்ணு கேக்கலமா? அவங்க தான் என்ன பார்த்து செக்ஸியா கேட்டாங்க. என்ன சியா? செக்ஸியா. அப்படின்னா கவர்ச்சியா? என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியும்லமா நான் எவ்வளவு அடக்கு வடக்கமான பையன். நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தமா, அப்ப உங்களை பார்த்தேன். சரி சொந்தக்காரங்களாச்சேன்னு ஹலோ சொன்னேன். அத கேட்டுட்டு அவங்க என்ன தெரியுமாமா சொன்னாங்க, நீ இவ்ளோ அழகா லட்சணமா இருக்கியே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டாங்க. நீங்க வேற, அவன் அப்படியே பிளேட திரும்பி போடுறான். நீ வெளியே வா, போடி போடி வரல தவள வா. ஏய் வாங்க வாங்க, பொய்தானே பொய்தானே சொன்ன? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நம்ம ஊர் பொம்பளை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மானா அம்மாதா. இது என்னது கையில கொல்ஸ்? அத பொம்பளைங்க காலையில போடுவாங்க. அதுல இப்ப நியூ ஃபேஷன்மா, கையில கொல்ஸ் மாட்டிக்கணும், காதுல வளைய மாட்டிக்கணும், இல்லனா இப்ப காலையில சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியா? போட்டுக்க போட்டுக்க. இரு முதல்ல உனக்கு நான் திசை சுத்தி போடணும். ஐயா 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 நில்லுங்க ஐயா நில்லுங்க ஐயா ஐயா. உங்க அடிக்கு எதிரடி கொடுக்க ஊருக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். யா அடிக்கு எதிரடியா? யார அந்த கொம்ப? ஐயா உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? மாமூல் வாங்க போன நம்ம ஆளுகளை துவச்சிட்டான், அள்ளி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை நான் மூஞ்ச காட்டல, இல்லன்னா என் மண்டைய உடைச்சிருப்பான். புறப்படுங்க ஐயா. பெரியமா நம்ம கிராமத்திலேயே தேவா ஒண்ணுதான் பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கு, அதனால அந்த ஊரு கண்ணெல்லாம் தேவா மேல விழுந்திருக்கு. நல்லா சுத்துங்க ஐயா. அந்த ஹீரோ இவருதான். உங்க அண்ணன் வந்திருக்கான், கும்பிட்டுக்க. டேய் இவன் என் தம்பிடா. ஹாய் பிக் பிரதர். என்ன கருவுல இருக்கிற குழந்தை கூட வாய முடியும். தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை பெரிய மனுஷன் இந்த ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க.
ஆனா உங்களை பத்தி கேள்விப்படும் போது பெரிய மனுஷன் உனக்கு என்னன்னு தெரியுமா? ரெண்டு பொண்டாட்டி நாலு வச்சுக்கணும், கூட ஒரு பாட்டியையும் வச்சுக்கணும். ஓம் புத்தி உன்ன விட்டு போகுதா? நாளுக்கு நாலு தலை உருளணும். இந்த பாக்கெட்ல நாலு மந்திரிங்க, இந்த பாக்கெட்ல ஐஜிடிஜின்னு ஒரு போலீஸ் வேணையே வச்சுக்கணும். அப்பதான் பெரிய மனுஷன் மதிப்பாங்க. இங்க பார், ஜனங்களை கால்ல போட்டிருக்கிற செருப்பு மாதிரி வச்சிருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தானா அதே செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க. இதுக்குதான் உன படிக்க வேணாம்னு சொன்னேன். படிச்சது போதும் போ. அவரை பத்தி சொல்லிட்டாரு, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லட்டுமா? வாய திறந்த தச்சு விடுவேன். என்ன தேவா, பண்ண துணி முடிச்சுட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர்ற? உங்களுக்கு எல்லாம் புது டிரஸ் கொண்டு வந்திருக்கண்டா. என்ன பூ துணியா? அப்ப நீங்க தீபாவளியா? இல்ல உங்களா? அப்ப உன் பிறந்த நாளா? இல்லடா. அப்ப எதுக்கு தான் குடுக்கறேன்? எல்லாரையும் கூப்பிடு, சொல்றேன். ஏ மாடசாமி, கருப்பானே கூப்பிட்டு எல்லாம் வாங்க. என்ன அட்டகாசமா இருக்கு, என் வாழ்க்கையில இவ்வளவு வெள்ளையா துணி போட்டதே இல்லையே, அவன் எது குடுக்குற? அதாவது இந்த ஊருக்கு நான் முத முத வந்தப்போ இதே புளியந்தோப்புல ஒரு பொண்ண பார்த்தேன். அவ பேர் என்ன, அவ எங்க இருக்கா, அவங்க அப்பா யாரு, இந்த விவரம் யாரு எனக்கு சொல்றீங்களோ பசும்பால் இவ்வளவு விவரமா சொல்றிய. அதான் நீ எவ்வளவு தாத்தா படிச்சிருக்க? 11வது வரைக்கும் படிச்சிருக்கேன்பா. எனக்கும் படிக்கணும் ஆசையா இருக்கு. எப்ப தாத்தா பள்ளிக்கூடம் தருப்பாங்க? இந்த கிராமத்துக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான்பா பள்ளிக்கூடம் தருப்பாங்க. என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? நம்ம ஊருக்குள்ள பறந்துட்டு இருக்குதே ஒரு கொடி, அது எப்ப இறங்கி இந்த தேசிய கொடி பறக்குதோ அன்னைக்கு தான் நம்ம கிராமத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும். என்ன தாத்தா வரவன் பேசிக்கிட்டு இருக்க? இந்த கொடி பறந்தா நான் படிக்கலாம், அவ்வளவுதானே? அவ்வளவுதான்பா. வணக்கம். என்னங்க பிறந்தோம், நான் மட்டும் நான் பட்டு சட்டையோட பிறந்தேன். போங்கயா. பெரிய மனுஷன் சொல்லி செய்யலனா எங்க உடம்புல தலை இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு சவரம் பண்ணா போனா என் பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினியா இருப்பாங்க. இந்தாங்க இது வச்சுக்கோங்க. அண்ணன் கேட்டார்னா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லணும். சரிங்க ஐயா. நல்லா இருக்கு ஐயா. நீ நம்ம மயில்சாமி மாமா பொண்ணு பவானி தானே? அப்புறம் என்ன, சத்தம் போடாம உட்காருங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி சொல்லி வந்துருக்கணும். என் புள்ளைய போட்டு இந்த பாடு படுத்துற பாருங்க, இதோட இம்சம் தாங்க முடியலம்மா, காப்பாத்துக்கம்மா. சொல்ல முடியலம்மா, எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு. எவன் கிட்ட மாட்ட போறாளோ? என்ன தைக்கணுமா? அங்க என்ன தைக்கணுமா? ஐயோ குருமா.
ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி பா.